ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கல்யாணம் விட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வேற லெவலாக இருக்கும், பார்க்கவும் வேற லெவலாக இருக்கும். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதுல வந்து தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெட்டி வச்சது அரை கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச பட்டாணியை போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி, நல்ல ஃப்ரெஷ் பட்டாணி, அதனால அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம், இதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். வந்து அப்படியே அந்த 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க, 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. அது வந்து அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். அரை கிளாஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க, தண்ணி ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய ஊத்திராதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க, 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். நீங்க வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம், இது வந்து வெந்துரும், மூடி போட்டு வெந்தோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, பார்க்கவே வேற லெவலாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம், சாப் பண்ண கொத்தமல்லியை போட்டு, சாப் பண்ண கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்யாணம் விட்டு பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்பார் ரசம் மோருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி தோடு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கல்யாணம் விட்டு பொட்டேட்டோ ஃப்ரையில் உங்களுக்கு வந்து பட்டாணிலாம் போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கல்யாணம் விட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரையும் உங்களிடம் வந்து விடுவது உங்கள் சஃபிக். பாய். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.